கோ. அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு வீடு ஒண்ணு இருந்துச்சுங்க. அந்த வீடு பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டு வீடுங்க. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு தாத்தாவும் ஒரு பாட்டியும் வாழ்ந்து வந்தாங்க. அந்த தாத்தா பாத்தீங்கன்னா அந்த பாட்டிக்கு தெரியாம ஒரு ரகசியமா வந்து ஒரு பெட்டி வச்சிருந்தாருங்க. அந்த பெட்டியை திறந்து காமிக்க சொல்லி எத்தனை முறை பாட்டி தாத்தா கிட்ட கேட்டும் தாத்தா வந்து அந்த பெட்டியை திறந்து காமிக்கவே இல்லைங்க. பாட்டிக்கு ஒரே ஆவல், அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குது, தங்கம் இருக்குதா, வயிறு இருக்குதா, விளைவு எந்த பொருட்கள் எதுவும் இருக்குது. அதனாலதான் தாத்தா வந்து அந்த பெட்டியை காமிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கு ஒரே கவலையா இருந்துச்சுங்க. இந்த விஷயத்த அங்க ரெண்டு திருடர்கள் ஒழிஞ்சு கொண்டே அதை ஓட்டு கேட்டுட்டாங்க. கேட்டுட்டு இந்த பெட்டியை எப்படியாவது நாம என்ன பண்ணிடலாம், திருடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா அந்த வீட்டுக்குள்ள வராங்க. வந்து அந்த வீட்டுடைய ஓட்டை பிரிச்சு வீட்டுக்குள்ள பிரிக்கிறாங்க. குதிச்சு உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா இந்த பெட்டியை யார் முதல்ல திறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே சண்டை வந்திருந்தாங்க. நான் தான் முதல்ல திறப்பேன், நான் தான் முதல்ல திறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கட்டி புரண்டு சண்டை போடுறாங்க. இவன் மேல அவன் உருள்றான், அவன் மேல இவன் உருள்றான், இவன் மேல அவன் உருள்றான், அவன் மேல இவன் உருள்றான். இப்படியே உருண்டு பெருண்டு ரெண்டு திருடர்களும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. பிறகு அந்த பெட்டியை ஒரு திருடன் என்ன பண்றாங்க, அவன் அந்த பெட்டியை இந்த பக்கம் இழுக்கிறாங்க. இந்த திருட அந்த பெட்டியை நான் தான் திறக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை அவன் இந்த பக்கமா இழுக்கிறாங்க. இந்த பக்கம் அவன் இழுக்கிறான், அந்த பக்கமா அவன் இழுக்கிறாங்க. எடுத்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா சண்டை ரொம்ப முற்றி போய் இவன் சட்டியை அவன் கிடைக்கிறான், அவன் சட்டியை இவன் கிடைக்கிறாங்க, இவன் சட்டியை அவன் கிடைக்கிறான், அவன் சட்டியை இவன் கிடைக்கிறான். இப்படி மாறி மாறி சட்டையை கிழிச்சு சண்டை போட்டுக்கிறாங்க. சரி, ஒரு வழியாக வந்து சண்டை முடிகிற டைமில் நாம் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த பெட்டியை திறந்து இருக்கிற தங்கத்தையும் வைரத்தையும் நாம் என்ன பண்ணுறாங்க, சரி சமமாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை திறந்து பார்க்குறாங்க. அந்த பெட்டிக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்தா அந்த பெட்டிக்குள்ளே இருந்தது என்னன்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி நானும் ஆவலாக திறந்து பார்க்குறாங்க. அந்த பெட்டிக்குள்ளே என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த தாத்தாவுடைய கிழிஞ்ச ஜிப்பா தான் இருந்துச்சுங்க. இதை பார்த்த உடனே எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி எனக்கும் இருந்துச்சுங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணுங்க, நாம் பொருட்களை மற்றவங்களுடைய பொருட்கள் மேலே ஆசைப்படக்கூடாது, திருடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேராசை பெருநஷ்டம் அப்படின்றத இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். நன்றி குட்டீஸ்.